யாருக்கு இந்த வண்டி அனிவர்சரி வந்துல்ல என்னது உங்களுக்கு ஆனிவர்சரி டே வருதா ஏண்டா அக்கா தங்கச்சி டே கொண்டாடுறவங்க எல்லாமே ஆனிவர்சரி டே கொண்டாடிட்டு இருக்கீங்களா பாவிகளா என்னடா கொடுமை இது அப்புறம் ஏண்டா ஏன் போடா போய் தூங்கலடா ஓ முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் போன பிளேஸ் ஆனா ஏர்க்காடு இருக்குல ஓ இதுல ரெண்டு பேர் அவுட்டிங் வேற போயிருக்கீங்களா ஏண்டா நீங்க எல்லாம் அவுட்டிங் போய் என்னடா பண்ண போறீங்க விடிய விடிய ரெண்டு பேர் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்க முடியும் வேற ஒண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்டா உங்க கண்ணுக்குள்ள சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் தெரியுதா இல்ல கண்ணு நல்லா தெரியுதா நானும் பாக்குறேன் வீடியோவா காட்டுக்கு கத்தி போட்டுக்கிட்டே இருக்கு எவனுமே சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்களடா இங்க தெரியும் பாரு இத்தனை பர்சன்டேஜ் பேரு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க ஏன்டா கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மேடம் பண்றான்டா சாவலமா நீ பேசின கால் ஆதி எதுக்கு இந்த காக்கா ரொம்ப டென்ஷன் எடுத்தது எங்க போனாலும் இதே பிரச்சனை ஒரே நிமிஷம் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு கவுண்டரை போடுறேன் நானே எப்பயாவது ஒரு கவுண்டர் போடுறேன் யோசிச்சு அதுலயும் வந்து ஒரே நிமிஷம் இருங்க அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன் ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல கூட கூட பேசுற மறந்துட மாட்டேனா நீ பேசின கால் அத்தி ரொம்ப கோபக்காரங்களா இருப்பா ஒளிக்கே நம்ம ஹரி எதுக்கு வந்தாலும் பட்டு பட்டு நான் அடிக்க போறாரு இவ்வளவு கோபக்காரன் நம்ம தெரியாம போச்ச ஏண்டா தூரத்துல இருந்து நீ எல்லாம் நடந்து வந்தீனா ஜுராசி பார்க்கே உன்னை ஜூம் போட்டுதே பாக்க அந்த அளவுக்கு இம்மணிக்கான இருக்க நீ எல்லாம் அடிக்க போற உனக்கெல்லாம் அதிகமான கோபம் வருது பேசாம இருமா பேசும்போது ஓ சாருக்கு வெறி வேற ஆகுமா இது வேற ஆகுமா ஏண்டா சூறாவளி காலத்துல அழிச்சிட்டு வந்த சுண்டல் மாதிரி இருக்கிற நீ உனக்குலாம் வெறி ஆகுதா ரெண்டு கோழிக்கலை வெட்டி தீக்கு போறேன் கட்டிட்டு போறியா இதுக்கு கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்கடா கடிச்சிருச்சு வச்சிடாதடா வெறியாகியே அப்பேற்பட்டவனையே அடிச்சு முகப்பெரிய ரவுடி சாரா இருப்பாரோ இது என்ன பிரமாதம்
இதோட பிரசலைட் ஒன்னு இருக்கு. எங்க இருந்து வர? அங்க இருந்து வர நீ. ஆமா எங்க இருந்து வரடா நீ அப்படினா அவனே ஒரு கேள்வியும் கேக்குறியா. நம்ம அனாமதா வந்து அனவுண்டா பிறகு நீ அங்க இருந்து தான வர அப்படினு அவனே ஒரு பதிலையும் சொல்றியா. ஏண்டா காதுல அடிவாங்கனால லூஸ் ஆயிடு ஐடியா. நீயே கேள்வியும் கேட்டு நீயே பதிலும் சொல்லிக்கிற. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா? அப்போ அவன் யாருமே தெரியாது சொல்ல அவன் சொல்றத நம்பல சொல்றத நம்ப மாட்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிராங்க்ன்ற பேர்ல ஒரு ரெண்டு ஜோடி கிளியல ஒரு ரெண்டு லவ் பேர்ட்ஸ பிரிச்சு விட்டாங்க. காதலுக்கு இலக்கணமா வந்த ஒரு கப்பல் தான் இவங்க. இந்த உலகத்துல இன்னமும் ஒரு காதல் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அது இந்த மாதிரி கன்றாவி பிடிச்ச ஒரு லவ்வர்ஸால இன்னும் இந்த காதல் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு லவ்வர்ஸ, அப்படிப்பட்ட ஒரு கப்பிள்ஸ, அப்படிப்பட்ட ஒரு ஜோடி கிளியல பிராங்க்ன்ற பேர்ல ஒரே அடியில முடிச்சு விட்டாருங்க. ஜோடிய முடிச்சு விட்டாருங்க. போதுங்க போட்டாங்க. டே நீங்க லவ்வர்ஸ் இல்ல, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டின்னு கூட சொல்லிக்கோங்க. உங்களால அது மட்டுமே கடைசி வரைக்கும் சொல்ல முடியும். வேற ஒண்ணு ஏன்டா காமெடி பண்றீங்க? என்னோட சுத்தமா வெளிச்சமே இல்ல. ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதுங்க. இந்த சூரியன் பைய எங்க போனையானே தெரியல. நானும் சரி ரெண்டு மூணு கேமரா ஆப்லாம் யூஸ் பண்ணி அங்கங்க பிரைட்னஸ் ஏற்றி எடிட்டிங்ல முகத்தை தெரிய வச்சுக்கிருக்கேன் இந்த ஒரு வாரமா. இன்னைக்கு ரொம்ப ஆளவே காணா சூரியனையே காண முகமே தெரியாது நினைக்கிறேன். பக்கத்துல வந்துதான் இப்படி காமிக்கணும் பழுக்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல போட்டா நல்லா இருக்காது. போட்டா ஓரளவுக்கு தெளிவா பண்ணு, இல்லைன்னா போடவே கூடாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் டைம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் கேட்குற வீடியோவை மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாளைக்குள்ள நான் போட்டுவேன். இந்த வீடியோவை கேட்டவங்களுக்காண்டி இந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, அது நாளைக்கு நான் போடுறேன். சரி ஓகே, நான் வீடியோ வீடியோனா வளவள பழக்கலாம்னு பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் இதோட சட்டை சாத்திட்டு அப்படியே கிளம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து அந்த ஒருத்த லைக்கை போட்டு விடுங்க. நீங்கள் லைக் போட்டாதே எனக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணலாம். பை.